ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நான் பண்ண போகிறது அகார் அகாரில் புட்டிங் பண்ண போகிறேன். அதுக்கு 1 லிட்டர் பால், அப்புறமா சுகர், இது அந்த ட்ராப்ஸ் ரோஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ராப்ஸும் நான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, என்ன ஃப்ளேவர்ஸ் தேவையோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அகார் அகாரை ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். அப்போ தான் இது சீக்கிரமாட்டு பாலில் மெல்ட் ஆகும். அதனால ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. பால் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா இந்த அகார் அகார், அப்புறமா சுகர் எல்லாம் சேர்க்கணும். ஓகே, இப்போ பால் சூடாயிடுச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பால் திரிஞ்சு போகிறத பற்றி பயப்பட வேணும். அதுக்கு முன்னாடி போட்டோம்னா ஒருவேளை திரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறமா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே, நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற இந்த அகார் அகார் வந்து இங்கே இருக்கு இல்லையா, இந்த பேக்கெட்டு, இந்த பேக்கெட்டோட பாதி தான் போட்டிருக்கேன். இது 25 கிராம், 25 கிராமில் பாதி தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் 1 லிட்டர் பாலுக்கு. ஓகே, இப்போ இதை போட்டுடலாம். பால் நல்லா கொதிச்சிடுச்சு, கொதிச்சதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் வச்சும் பண்ணலாம், அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் தேங்காய் பால், தேங்காயில் பால் எடுத்துக்கிட்டு 2-3 பால் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அது வெறும் தேங்காய் பால் மட்டுமே போதும், வேறு எந்த மிக்ஸ் எதுவுமே தேவையில்லை. அதுக்கு சுகரும் இந்த அகார் அகாரும் சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும். அது 2 லேயர்ஸாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட்டாகவும் பண்ணலாம், அதோட ஏதாவது கலர்ஸ் யூஸ் பண்ணி கலராகவும் பண்ணலாம். ஓகே, இந்த டைமில் சுகர் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த ட்ராப்ஸும் தேவைக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா உருகணும்னா தெரியுது இல்லையா, இந்த அகர் அகர் நல்லா உருகி அப்படியே மெல்ட் ஆயிடணும் ஃபுல்லாகவே. அது மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது மொத்தமாகவே மெல்ட் ஆயிடும். ஓகே, இப்போது எல்லாமே கரைஞ்சி அகார் அகார் சுத்தமாக மொத்தமாகவே கரைஞ்சிடுச்சு, கரைஞ்சிட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட இந்த ரோஸ் மில்க் அகார் அகார் புட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட், இந்த பிளேட்லேயும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் நல்ல மவுல்ஸ், இந்த மாதிரி டிசைன் மவுல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரிட்ஜில் எது நல்லா செட் ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா, நல்லா செட் ஆகிடுச்சு. ஓகே, இதை இப்போ நான் கட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட புட்டிங்.